ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இந்த விலாக் வந்து எப்போ எடுத்தது அப்படின்னா, நம்ம வந்து மேல்மலைன்னு ஒரு கோவில் போயிருந்தோம் இல்லையா, அப்போ எடுத்தது தான். கோவிலுக்கெலாம் போயிட்டு முடித்த பிறகு நம்ம வந்து அப்படியே வந்து ரிட்டன் வந்துட்டு, ஓகே நம்ம வந்து பாண்டிச்சேரி போகலாம், டைம் இருக்குது, ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து சண்டே தான். சரி ஓகே, வந்து ஒரு சாட்டர்டே சண்டே வந்து அங்கே இருந்துட்டு சண்டே நைட்டு வந்து நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேல்மலைன்னு ஒரு கோவிலேருந்து அப்படியே வந்து பாண்டிச்சேரி வந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா போகிற வழியெலாம் ரொம்ப வந்து பாதை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மலையாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்களேன், எவ்வளோ க்ளீனாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. எங்களுக்கு இந்த மாதிரி விவசாயம் தோட்டம் இதெல்லாம் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல்னு, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அந்த மலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து காரில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே போகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து இந்த முனியப்பன் சாமி கோவில்ஸ்லாம் வந்து நிறைய வந்துருந்துச்சு. நான் இந்த ஊர் சைடில் தான் இப்போல்லாம் அதிகமாக பார்க்குறேன். சென்னையிலலாம் அந்த மாதிரி கோவில்லாம் ரொம்ப கிடையாது. இந்த குதிரை வச்சு நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறையாலாம் ஆனால் நிறைய மலைங்க இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய மலையெல்லாம் இருக்குன்னு. எனக்கு அதெல்லாம் வந்துட்டு ஓகே நம்ம எடுக்கலாம் வீடியோஸு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய நான் எடுத்து போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ பாண்டிச்சேரி வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். சீக்கிரமாகவே நம்ம போயிட்டோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா புத்துக்கோவில் கூட நிறைய இருந்துச்சு நம்ம போகிற வழியில். அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூட நிறைய டைம்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களோட உங்கள் ஃபேமிலியோடு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பாண்டிச்சேரியை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தோம், அதுக்கப்புறம் இது நாங்கள் போகிறோம். இது வந்து செகண்ட் டைம் வந்துட்டு பாண்டிச்சேரி வந்து போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வீடியோ தான் போடுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்து. நான் வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா பாப்பாவுக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறதுனால என்னால் சரியாக வந்து எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து பெண்டிங் இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நிறைய வந்து நம்ம வெளியில் வந்து போன வீடியோஸ்லாம் வரும். கண்டிப்பாக ஊருக்கு போன வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்டும் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை அதில் தான் மைனஸ் ப்ளஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா வந்துட்டு அன்றைக்கி வந்து அங்கே வந்து ஒரு இது அருங்காட்சியகம் மாதிரி இருக்கும் இல்லையா, கண்காட்சியெலாம் போட்டிருந்தாங்க பீச் பக்கம். அதுவும் நான் வந்து வீடியோ எடுத்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன் பாருங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா அப்போ பாண்டிச்சேரி போனப்போ எடுத்தது தான். அந்த வீடியோ மட்டும் நான் சீக்கிரமாக கொஞ்சம் போட்டுட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுற மாதிரி இருந்தனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. ரோடுலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா சென்னை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்துட்டு வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்குது. யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவாகலாம் போக மாட்டுறாங்க, அப்படியே ஏனோ தானோன்னு போயிட்டே இருக்காங்க, இடிச்சிட்டுலாம் கூட போகிறாங்க. நாங்கள் தான் கார் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மார்க்கெட் ரோட்லலாம் போகும்போது கொஞ்சம் பயந்து பயந்து போயிட்டுருந்தோம். ஏன்னா ஏரியா விட்டு ஏரியா வேறு வந்திருக்கோம், ஏதோ அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசவும் முடியாது அப்படின்றதுக்காக. இது ஆக்சுவலாக மார்க்கெட் ரோடு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாமி ஊர்கோலம்லாம் கூட இங்கே வந்துட்டு இருந்துச்சு. எங்கே அந்த வீடியோவையே காணுமே, இதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் நல்லா பாருங்கள், இந்த சாமி தான் சொன்னேன் இல்லையா, சாமியோடைய ஊர்கோலம் வேறு வந்துட்டு இருந்துச்சு. சாட்டர்டேன்றதுனால நிறைய பேர் வந்துட்டு வெளியில் வந்து வந்திருந்தாங்க போல், ஷாப்பிங்க்கெலாம் வந்திருப்பாங்க போல், நல்லா கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். ரூம் கிடைக்காமல் ரொம்ப நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் போனப்போலாம் வந்து நாங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டோம். இந்த டைம் ஆக்சுவலாக பிளானே கிடையாது. சரி மேல்மலையின் ஒரு டைம் கோவிலே டைம் ஆகிடும், நம்ம முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் தான் இருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுனால டைம் நிறைய இருந்துச்சு. சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டிச்சேரி வந்துட்டோம். பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பீச் தான். பீச் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே 2-3 பீச் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். அது மாதிரி நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்து ஸ்டிச் ஷாப்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குத்திஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம ரேட்டு வந்து கேட்டு வாங்கணும், ஆளை பார்த்து வந்து ரேட் சொல்கிறாங்க இங்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து காரை எங்கே பார்க்கிங் போடுறது, அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த புது கார் எடுத்தால் எடுத்தார், இங்கே போடலாமா, அங்கே போடலாமா, அங்கே போடலாமா, இங்கே போடலாமான்ட்டு பார்க்கிங்கே ஒரு அரை மணி நேரம் ஆக்குவார். இங்கே விட்டா அடிச்சிருவாங்க, அங்கே விட்டா அடிச்சிருவாங்கன்னு அதை சொல்லுவாங்க இல்லையா. அவங்கவுங்களுக்கு தான் அவங்க பொருள் மேலே அக்கறை இருக்கணும், பட் எங்களுக்கு வந்து இருக்குது. இருந்தாலும் அவருக்கு இன்னும் ரொம்ப கேர் எடுத்துப்பார் கார் மேலே. ஏன்னா எங்கேயாச்சும் யாராக அடிச்சிருவாங்களா, எதாவது டேமேஜ் ஆயிருமா, இல்லை
நோ பார்க்கிங்கில் விட்டால் யாராச்சும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற டவுட் அவருக்கு நிறைய இருக்குது. காரை பொறுத்தவரையில் அவர் ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுப்பார். எங்கேயாச்சும் சின்னதாக ஏதாவது ஒன்று இது பண்ணிட்டால் கூட ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவார். நானுமே அப்படி தான், ஆனால் என்னை விட ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுவார் அவர். ஏன்னா அவர் தானே பாவம் மாதம் இஎம்ஐ கட்டுறாரு. அப்படிலாம் இல்லை, எனக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாகவே இருக்குது. நாங்கள் லாஸ்ட் இயர் வந்தப்போ கூட அங்கே இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் பீச் வந்துட்டோம். பீச் வந்துட்டு செம பசிக்குது. சரி பசிக்குதேன்னு சொல்லிவிட்டு எங்கேயாச்சும் ஹோட்டல் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கூட இந்த சைடில் கிடையவே கிடையாது. நல்லா ஒரு சீ ஃபுட்டு இருக்கிற, ஆக்சுவலாக வந்து பீச் இருக்கு இல்லையா, பீச் இருந்தால் என்ன சீ ஃபுட் ஏதாச்சும் இருக்கணும் பார்த்தியா, அந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டால் கூட ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. சும்மா வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. சாண்ட்விஜ்ஜு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்கே வந்து வச்சுருக்காங்களே தவிர்த்து, மற்றபடி வேறு ஹெவியாக சாப்பிட்ற மாதிரிலாம் அது இருக்காது. அப்புறம் இந்த ஹோட்டல் போகலான்னு போனோம், ப்யூர் வெஜ்ஜின்னு போட்டிருந்தார், அப்படியே ரிட்டர்ன் வெளியில் வந்தாச்சு. ஏன்னா வந்து பசியில் இருந்தாலும் இருப்பாங்களே தவிர வெஜ்ஜி சாப்பிடவே மாட்டேன்னுவாங்க. ஆனால் பட் நான்லாம் அப்படி கிடையாது, எல்லாமே அடிச்சு ஊற்றுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோலம்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வாங்கணுன்னு தான் ஆசை, பட் இப்போ தம்பியை வச்சுட்டுலாம் போட முடியாது என்னால், அதனால் நான் எதுவுமே வாங்கலைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பீச்செல்லாம் வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருந்தோம். ஒரு பக்கம் வந்து பீச் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ரூம் இல்லையே ரூம் இல்லையேன்ற ஒரே கவலை அதிகமாக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ரூம் எப்படியோ ஒரு வழியாக கிடச்சிருச்சு, ரூமுக்கு போகிறது, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.